நமஷிவாய. பௌம பிரதோஷம், அதாவது செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய ஒரு பிரதோஷம், மிக மிக விசேஷமான ஒன்று. சோமவாரம் அதாவது திங்கக்கிழமையில் வரதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சோம பிரதோஷம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமையில் வர்றது பௌம பிரதோஷம், சனிக்கிழமையில் வர்றது சனி பிரதோஷம் என்று சொல்லுவோம். இதில் இந்த பௌம பிரதோஷத்திற்குண்டான ஒரு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள், மெயினாக வந்து கடன் ரீதியான பிரச்சனைகள் இந்த கலிகாலத்திலே. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், செவ்வாய் தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் மெயினாக. அதே மாதிரி வந்து தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவி ரீதியான பிரச்சனைகள், அந்த டைவர்ஸ் ப்ராப்ளம் அல்லது வந்து ஒரு நிம்மதி இல்லாத திருமண வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சரியாகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது சதா பொல்லாப்பு, ஏதாவது இல்லை யாராவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, எதிரிகள் ரீதியான பிரச்சனைகள், நம்மளை வந்து பிடிக்காமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு இந்த பௌம பிரதோஷத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பௌம பிரதோஷம் வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் 14 இயர்ஸ் கழிச்சு தான் வரும், 2035 அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னால் 2018 இதே மாதிரியான ஒரு விஷயமாக வந்திருக்கிறது. அதாவது பார்த்தோம்னா சுக்லபக்ஷ ஐப்பசி, சுக்லபக்ஷ ஐப்பசி அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நார்த்துலலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதத்தினுடைய ஒரு பிரதோஷ நாள் அப்படின்றது ரேவதி நட்சத்திரத்தில் வருது. ஆக்சுவலி பார்த்தோன்னா இன்னும் டீட்டெயிலாக இதை பார்க்கும்போது பார்த்தோன்னா மோர் தென் 50 to 100 இயர்ஸ் வரைக்கும் இது சான்சஸ் இருக்குது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருவதற்கு. இருந்தாலும் வந்து என்னால் வந்து இன் டீட்டெயில் பார்க்க முடியல, அதனால் ஒரு மேலோட்டமாக ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்ததிலே வந்து பார்த்தோன்னா இன்னும் 14 வருடங்கள் கழித்து தான் இந்த மாதிரியான ஒரு நாள் அமையவிருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னால் வந்திருக்கு, 2018. பொதுவாக இந்த பிரதோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கு வந்து 4:30 to 6 வரைக்கும் பிரதோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயம், பிரதோஷம்னா வந்து சிவன் கோயிலுக்கு போகுது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவார்கள். பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவிட்டி கிளென்சிங் டைம் அப்படின்றது தான் வந்து அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது பிரதோஷ காலம் அப்படிங்கிறது அந்த ஒரு முகூர்த்தம் அப்படின்றது, அந்த முகூர்த்தம்ங்கிறது என்ன டைம், எக்ஸாக்டாக என்ன டைம் அப்படின்னு பார்த்தோம்னா சன்செட் ஆகுது இல்லையா, அதாவது சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு 2 முகூர்த்தங்கள் முன்னால். நான் முகூர்த்தத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன், 1:48 ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக சொல்லியிருக்கிறேன். அப்போ 96 நிமிஷங்களுக்கு முன்னாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு 96 நிமிஷம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 2 முகூர்த்தங்கள், மொத்தம் 4 முகூர்த்தங்கள் இணைந்தது தான் இந்த பிரதோஷ வேலைங்கிறது. இன்னும் ரொம்ப ப்ரிசைஸாக சொல்கிறதுல வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா சன்செட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 2 முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவார்கள் பிரதோஷ வேலையை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு பிரதோஷ வேலை அப்படிங்கிறது தினசரியே இருக்கக்கூடிய பிரதோஷ வேலை முகூர்த்தம், அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம இந்த பர்டிகுலராக இந்த த்ரியோதசி விஷயத்தில் ஒவ்வொரு மாதமுமே வந்து த்ரியோதசி தேதியில் நம்ம வந்து சிவனுக்கு பிரதோஷ வேலைகளை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்ல, எல்லா பெருமாள் கோயிலுமே மெயினாக வந்து நரசிம்மர் கோயில் எல்லாமே இந்த பிரதோஷ வேலைகளை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதனால் வந்து இது வந்து சிவபெருமானுக்கு உண்டான ஒரு பிரதோஷமாகவும் இருக்கும், பெருமாளுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஒரு முறையாக பண்ணுவாங்க. இந்த ஒரு டைமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாளிலே நமக்கு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த நேரத்திலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும், அது எந்த நேரத்திலே செய்தால் நான் இப்போ சொன்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோன்னா மாலை 5:35 8:09 இந்திய நேரம், இந்திய நேரத்தில் இந்த டைமில் செஞ்சோம்னா அதிகப்படியான ஒரு பலன், அதாவது பிரதோஷ வேலை முகூர்த்தம். சிலர் நினைக்கலாம் இப்போ 6 மணிக்கு வந்து சன் செட் ஆகிடும், 6:00 to 6:05 சன் செட் ஆகிடும், அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் அப்படின்னு பார்த்தா கூட 7:30 வரைக்கும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தோன்னா இது பிரதோஷ வேலை அப்படின்றது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது முடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு டைம், 5:30 to 39 ஸ்டார்ட் பண்ணி 8:09 வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். 8:09 அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பூஜை முறையை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 30 நிமிடங்கள் தான் ஆகும். நீங்கள் வந்து 7:30 to 7:15 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு பரவாயில்ல. அதாவது பிரதோஷத்தில் ஒரு முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்த வேலை இந்த ஒரு விஷயத்தில் அமைந்திருக்கிறது. வழக்கம்போல் ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஃபாலோயர்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து அந்த டைமிங்ஸ் வந்து நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த ஒரு பிரதோஷ நாளில் வந்து நம்ம வந்து கோவிலுக்கு சென்று செய்வது அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒரு பிரதோஷத்துக்கே. இந்த பௌம பிரதோஷத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிலே நீங்கள், அதாவது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால், ஜென்ரலாக நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபடுவதுங்கிறது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங், அது நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரியான இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, இந்த இஷ்யூஸ் நான் இப்போ சொன்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஒரு கடன் ரீதியான பிரச்சனைகள், ரொம்ப அதிகப்படியான ஒரு கடன் இருக்கிறது அப்படின்ற மாதிரி, கடனை தீர்க்க முடியல, கடனால் தொல்லைகள் வருகிறது, கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம், கணவன் மனைவி பிரச்சனைகள், கணவன் மனைவி சண்டை, அதுக்கப்புறம் அந்த எதிரிகள் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் தீர்த்தாகணும் எனக்கு கண்டிப்பான முறையில் அப்படின்ற மாதிரி இருந்தது, இந்த 14 இயர்ஸ் வரைக்கும் இனிமேல் வெயிட் பண்ண முடியாது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது என்றால் இப்பொழுது நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக
வீட்டில் செய்வது ரொம்ப ரொம்ப பலன் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சிலர் வீட்டில் வந்து சிவலிங்கம் வைத்து வழிபடுவார்கள், சின்ன சின்ன சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம் எல்லாம் வச்சு வழிபடுவாங்க. நான் ஏற்கனவே குளிய நேரத்தில் வாங்க சொல்லி சொல்லியிருந்தேன், ஒரு முறை வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னால் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வாங்கி வச்சு அதை வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் வந்து வைத்து வழிபடலாம். அல்லாத பட்சத்திலே உங்களுக்கு வந்து நீங்கள் சிவனுடைய ஒரு ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். இது இரண்டுமே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து வழக்கம் போல் தான் நான் சொல்லுவது போல் விளக்கை வந்து நீங்கள் சிவபெருமானாக பாவித்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது. இந்த நாளிலே வந்து முக்கியமாக ஒரு மந்திரம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதாவது நீங்கள் வந்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8-9 விளக்குகள் ஏற்ற வேண்டியது. 9 விளக்குகள் ஏற்ற வேண்டும். இழுப்பெண்ணை போட்டு சிகப்பு திரியிட்டு 9 விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டியது. இது நீங்கள் வந்து வழக்கமாக பூஜை அறையிலே வந்து நீங்கள் அதை நான் சொன்ன டைமில் வந்து பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் போதும். பூஜை அறையில் எப்படி இருக்கோ எந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வடகிழக்கு பகுதியிலே வைத்து இதை ஏற்றுவதும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் பூஜை அறை வந்து வடகிழக்கு பகுதியிலிருந்து அதை பண்ணுங்க, இல்லைனா பூஜை அறையில் பண்ணுங்கள். ஏன்னா இது பூஜை அறையில் பண்ணுறது தான் அதிகப்படியான பலன் தேரும். வழக்கம் போல் தான் மேட் போட்டுட்டு உட்காந்துக்கோங்க. ஃபேமிலியோடு உட்காந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் உடனடியாகவே கிடைக்கும். இதை நான் பல முறையாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுடைய மனைவியோ அல்லது வந்து குழந்தைகளோ கணவனோ கணவரோ அது மாதிரி இருக்கிறவர்களை வந்து அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாங்க, இந்த ஒரே ஒரு நாள் ஒரு 1/2 ஹவர் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு அவங்களையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக விடுபடுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இதுக்கு வந்து நீங்கள் இழுப்பெண்ணை போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சிகப்பு திரி போட்டு. சிகப்பு திரி நீங்கள் வீட்டிலே வந்து இருக்கிற துணி புது துணி இருந்ததுன்னா புது துணி வாங்கி பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் நாட்டு மருந்து கடைகள்லையோ பூஜை பொருட்கள் கடைகள்லையோ உங்களுக்கு நவதானிய இருக்கக்கூடிய ஒரு செட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு திரி இருக்கும். இல்லைனா சிகப்பு ஜாக்கெட் பீஸ் வாங்கிக்கலாம். அதை வாங்கி நீங்கள் வீட்டில் திரி மாதிரியாக இருக்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். 9 மிளகுகள் வேண்டும் உங்களுக்கு, 9 மிளகுகள் வேண்டும். இந்த மிளகுகளை வந்து நீங்கள் அந்த விளக்கு எரியும் இல்லையா, அந்த விளக்கு எரியும் போது என்ன பண்ணணும், 9 மிளகையும் தனித்தனியாக ஒவ்வொரு மிளகையுமே வந்து பொடிக்கணும். பொடிக்கிறதுக்கு வந்து லைட்டாக பொடிச்சா போகிறோம், ரொம்ப பொடி பொடியாக பெப்பர் பவுடர் மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதோடைய ஒரு பீசஸ் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில். அதனால் அதை வந்து பொடித்து அதில் ஒவ்வொன்றிலும் நீங்கள் போட வேண்டும். பொடித்து தான் போடணும், அப்படியே போடுறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் பலன் உடனடியாக கிடைக்காது. உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு முறை தான் நான் சொல்லி வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு முறையாக இதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபடுறது. இந்த வழிபடுறதுக்கு முன்னாலே வந்து பார்த்தோம்னா வழக்கம் போல் தான் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்துக் கொள்ளுங்கள், அருகம்புல் வைத்துக் கொள்ளுங்கள், அருகம்புல் வைத்து ஓம்கம் கணபதி நமக மந்திரம் வந்து 27 முறையோ 54 முறையோ 108 முறையோ சொல்லுங்கள். அது அதிகப்படியான ஒரு பலனை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அதாவது கணபதியிடம் இந்த ஒரு சிவபூஜையை நான் செய்ய போகிறேன், பிரதோஷ வராளிலே இந்த ஒரு சிவபூஜையை நான் செய்ய போகிறேன், பௌம பிரதோஷ பூஜையை நான் செய்ய போகிறேன், இந்த ஒரு பூஜைக்கு உண்டான ஒரு முழு பலனும் என்னுடைய வேண்டுதலுக்குண்டான ஒரு முழு பலனையும் நீ வந்து எந்தவித தடையும் இல்லாமல் உடனடியாக எனக்கு கிடைக்கச் செய்வாய் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த 108 முறை மந்திரம் அப்படிங்கிறது 108 முறையுமே பார்த்தோம்னா இந்த 9 விளக்குகளில் அப்படியே அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரே மந்திரம் தான். அர்ச்சனைங்கிறது வந்து நம்ம நிறைய மந்திரங்கள் இருக்கும், இது வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக ஓம் ஹ்ரீம் ஹ்ரௌம் நம சிவாய ஓஎம் HRIEM HROUM ஓம் ஹ்ரீம் ஹ்ரௌம் நமசிவாய NAMASHIVAYA. நான் உங்களுக்கு அது ஸ்க்ரீனில் வரும். ஹவும் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஹ்ரௌம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தினை வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு இந்த ஒரு 108 முறை செய்யலாம். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு நிவேதனம் செய்ய வேண்டாம். அந்த நிவேதனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிவேதனம் செய்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ இந்த நிவேதனம் செய்வது அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாயசம் நிவேதனம் இந்த விஷயத்தில் செய்யணும். முன்ன நான் பல முறை சொல்லியிருக்கிறதா நான் திரும்பவும் ஒவ்வொரு ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். காரணம் என்னென்னு பார்த்தோம்னா சில பேர் அதை மறந்து விட்டுட்டு திரும்பவும் கேள்விகள் கேட்கிறார்கள். விநாயகர் பூஜை நீங்கள் செய்து முடித்து விட்டு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள்னு சொல்கிற இல்லையா, நீங்கள் விநாயகர் பூஜை முடிஞ்சு செஞ்சோடனே தூபதீபம் காட்டினோடனே ஒரு நிவேதனம் கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும். அது விநாயகருக்கு செய்ய வேண்டிய ஒரு நிவேதனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எடுத்தோடன ஒரு நிவேதனம் அப்படின்றது ஒரு உலர் திராட்சையாவது கற்கட்டாவது நிவேதனம் செய்து விட வேண்டியது. அதற்கு பிறகு இந்த ஒரு பூஜையை முடித்துவிட்டு முடிவாக இந்த ஒரு நிவேதனத்தை நீங்கள் வந்து செய்ய வேண்டியது. இந்த நிவேதனம் செய்தால் மட்டுமே நான் மேற்சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனடியாக வரும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நான் அந்த மாதிரியான நிவேதனத்துக்கு சொல்லுவதில்லை, உங்களுக்கு எது முடிஞ்சதோ அது பயன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது வந்து இந்த மாதிரியான ஒரு நாளிலே செய்வது அப்படின்றது ஏன்னா இன்னொரு 14 இயர்ஸ் ஆகும் இந்த மாதிரியான ஒரு
எல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். சரி, இந்த 108 முறை நீங்கள் செய்யும்பொழுது நான் வந்து அர்ச்சனை மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாலே, அதுக்கு பூக்கள் என்ன பூக்கள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு நிற பூக்கள் போடுவது அதிகப்படியான ஒரு பலன் சேரும். அதே மாதிரி இந்த விளக்கு முன்னால் நீங்கள் வந்து சிகப்பு நிற பன்னீர் இது இருக்கு இல்லையா, பன்னீர் பூ ரோஜா இருக்கு இல்லையா, அதை வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தோன்னா பணரீதியான கஷ்டங்கள், எவ்விதமான பணரீதியான கஷ்டங்களும் கண்டிப்பான முறையிலே விலகும். உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் இந்த 9 விளக்குகள் வைக்க வேண்டும். அந்த விளக்குக்கு முன்னால் வந்து சுவாமிக்கு முன்னே சுவாமிக்கு தலையில் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு ரோஜா மலரை நீங்கள் வைத்து விட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தரையில் படாத மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரோ அல்லது தாம்பாளமோ ஏதாவது ஒன்று வைத்துக்கொள்ள வேண்டியது, அல்லது வாழையிலையோ வைத்துக்கொள்ள வேண்டியது. அந்த வாழையிலையிலே வந்து நீங்கள் வந்து இந்த பூக்களை போட்டு அர்ச்சிக்க வேண்டியது. அந்த பூக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் எந்த பூக்களை சுவாமிக்கு போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அது மாதிரியான விஷயமாக செஞ்சால் போதும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த 108 முறை ஓம் ஹ்ரீம் ஹ்ரௌம் நமசிவாய மந்திரத்தினை சொல்லி முடித்து விட்டு தூபதெய்வம் காட்டிவிடுங்கள் ஒரு தடவை. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஆம், ஓம் ஆம், ஏஏஎம், ஓம் ஆம். இது ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு மந்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு உங்களுடைய சக்ராசை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய சக்ராஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய 72,000 நாடிகள் இருக்கின்றன என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மாதிரியான 72,000 நாடிகளையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பெற்ற மந்திரம் இந்த மந்திரம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தினை ஒரு 108 முறை சொல்லிவிடுங்கள். பின்னர் நீங்கள் வந்து நிவேதனம் காமிச்சு நிவேதனம் செய்துவிட்டு திரும்பவும் வந்து கடைசியாக ஒரு மகா தீபாராதனை முறையிலே வந்து நீங்கள் செய்து முடித்து விடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சாதாரணமான ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணும்போது இன்னொரு 1 ஹவர் கூட பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பண்ண முடியுமோ பண்ணுங்கள். 108 வந்து 1008 கூட நீங்கள் வந்து மந்திரங்கள் எல்லாமே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அதிவீரிய சக்தி வாய்ந்த மந்திரம். நான் சொன்ன மாதிரி 14 கழித்து வரக்கூடிய ஒரு தினம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த ஒரு நாளிலே நம்ம வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு முறையாக செய்து முடிக்கலாம். கண்டிப்பான முறையிலே வழக்கம் போல் உங்களுடைய வீடியோஸை எடுத்து அனுப்புவீங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க, அதை மறந்து விடாதீர்கள். நமஸ்கார்.